வணக்கம். செந்தமிழ் செய்திகளுக்காக லிஷான். காவல்துறை மக்களிடம் எவ்வாறு உள்ளார்கள் என்று மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்கள். வாரமா நடந்து போயிட்டு இருந்தாலும் இடிச்சு தூங்குறாங்க. ஓகே, அப்படி இடிச்சு தூங்கினா கூட பரவாயில்ல, ஏதாவது நிறுத்தி சாரி சொல்லிட்டு போனா கூட நல்லா இருக்கும், அதுவும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டா ரொம்ப இதா பேசுறாங்க சார். ஓகே சார், எப்படி பேசுறாங்க? ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்களா? ஹார்ஷா பேசுறாங்க. ஆமா சார். ஓகே, அது நான் சொல்லி பார்த்துட்டேன், அது என்னையே பத்து டைம் ஏத்திட்டாங்க. எலுமிச்சம்பழம் மாதிரி அவர்கிட்டீங்க நடந்துக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட எப்படி நடந்துக்கறாங்க? அதாவது என்ன பொறுத்தமட்ட அளவுல பிடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹார்ஷா தான் இருக்காங்க. ஓகே சார், உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். உங்க பேர் அமைதியா சார். என் பேர் பேட்டவேல். ஓகே சார், நான் தான் ஃபவுண்டர் ஆஃப் பிபி. சரிங்களா? ஓகே சார். ஓகே, சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடி அவங்க ரோல் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும் போது அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அது கரெக்டா தான் இருக்கு. பட் அவங்க கரிசனையா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குன்றது தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க பிடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணோம்னா அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனா அவங்க என்னன்னா சும்மா இருக்கவங்க கிட்டயும் அதே மாதிரி தான் இருக்காங்க, கடுப்பா இருக்கவங்க கிட்டயும் அதே மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் அவங்க ஆள் பார்த்து பழகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் நான் தான் அப்படின்னு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க அழிவோட முதல் படி அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது எனக்கு பிடியை பார்த்து பயமும் கிடையாது, அவங்கள பார்த்து ரெஸ்பெக்டும் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிடி எல்லாம் ஒண்ணும் கலட்ட முடியாது. அதனால மக்களுக்கு எந்த இடத்துல இருக்க கூடாதுன்றது நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, என்ன யாராலையும் ஒன்னும் கலட்ட முடியாது. ஏன்னா நான் தான் பேட்டேன், இது என் கோட்டை. புரியுதா உங்களுக்கு? என் பக்கத்துல இருக்க பேரு மாறன் சார். மாறன், ஓகே ஓகே. அனானிமஸா போடுங்கய்யா, யார் சொன்னான்னு தெரியல. சரி ஓகே சார், போடுங்க போடுங்க, எனக்கு பயமே இல்லையா? ஓகே. அதாவது சார், நியாயத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். ஏழு அறைக்கு ஊருக்குள்ள வந்து நிக்கிறேன். ஓகே சார். அதாவது பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு. நல்ல விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க? ட்ரகைஸ்ட், அதாவது ஊருக்குள்ள. இது என்ன இடம்? மெயின் கராஜ். எந்த இடத்துக்கு பேரு? மெயின் கராஜ். இங்க வந்து பல பேரை நாங்க சந்திக்கிறதுக்காக இங்க நிப்போம். கரெக்டா? ஓகே. அன்னைக்கே இங்க நிக்கிறேன் சார். டாப்னு வந்து ரெண்டு போலீஸ், அது ஒரு ஆளு பேரு, ஐயோ ஒரு பேர் வந்து பச்ச, அந்த ஈவேலு. ஈவேலு. ஓகே. அநியாயம் பண்றாரு சார். அவரு என்ன பண்றாருன்னா சும்மா நிக்கிற சிவனேன்னு கன் பாயிண்ட் பண்ணி என்ன சர்ச் பண்ணாரு சார். எனக்கு சந்தேகமா இருக்கு உங்க மேல, உங்களை நான் சர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாரு. நம்ம தான் எந்த தப்பு பண்ணலையே, நம்ம தான் நல்ல பசங்களாச்சு, உத்தமரா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு தாராளமாக சர்ச் பண்ணுங்கன்ட்டேன். சர்ச் பண்ண ஆள், சரி சார் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்பாடா விட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டா. நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வச்ச என்கிட்ட இருந்த ரெண்டு வடையையும் பண்ணையும் உருட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ உங்ககிட்ட போலீஸ் வந்து சாப்பாடு எடுத்துருக்காங்க, திருடி இருக்காங்க. ஆமாம் சார், என்ன சார் நியாயம் அதெல்லாம்? ஒரு பாமர மக்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சி சாப்பாட்டுக்காக தானே சார் இதெல்லாம் பண்ணுறோம். அந்த சாப்பாட்டு அட்டையை போட்டு போகிறார் சார். அதாவது அந்த ஈவேல் அட்டையை போடலை, பக்கத்தில் இருந்தவர் ஆட்டையை போட்டார். அவர் பேர் தெரியுமா? ஐயா அவர் பேர் தெரில, பாசா கண்டுபிடிச்சிருவேன் சார். ஓகே. இதுபோல் மக்கள் வைத்த குற்றச்சாட்டை வந்து மேற்கொண்டு நாம் வந்து காவல்துறை டிஜிபி அருண் அவர்களிடம் நாளை சென்று கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லிஷான், ஒளிப்பதிவாளர் திலக்குடன்.